ஐயா திரு சி வேணுகோபால் வாங்க வந்திருக்காரு. ஆர் சி ராஜேஸ்வரன், திரு எஸ் சங்கர சுப்பிரமணியன், இவரண்ணாச்சி மாசிமலை கூப்பிடுவோம் மராட்டியெல்லாம் சொல்லுவோம். திரு மாசிமலை, திருமதி ஆர் ஹரிப்பிரியா, திரு சௌமித்ரன் ஐயா அவர்கள், ஒரு பலத்த கைதட்டு. நீங்க கை தட்டலங்கிறனால யாரும் வரமாட்டேன்றாங்க பாருங்க. அடுத்து யாரும் திருமதி ஆர் ஹரிப்பிரியா, திரு நாகசுந்தரம். எங்க டீ அந்த இடத்துக்கு கொண்டு போய் கொடுக்க கூடாதா? அங்கே இருங்க, உங்க இடத்துக்கே டீ பிஸ்கட். திரு ஜி ரவிசங்கர் சேலம், வேணுகோபால் வந்தாங்க. திரு சி வேணுகோபால் ஐயா அவர்கள் மேடைக்கு வாங்க. சார் வேணுகோபால் அவர்தான் அவர். திரு சி வேணுகோபால் ஐயா அவர்கள், செந்தில் குமரன் திருப்பூர், செந்தில் குமரன் திருப்பூர், சதீஷ்குமார் திருப்பூர், பி வெங்கடேசன் சேலம், ரவிசங்கர். அங்க நிறுத்த சொன்னா நிறுத்த மாட்டான். மோகன் சிதம்பரம், எல்லன் ஐயப்பன் காரைக்கால், ஜெயராமன் திருச்சி, திரு எஸ் மீனாட்சி அம்பாசமுத்திரம், திரு எஸ் பரமபாண்டியன் திருநெல்வேலி, அடுத்ததாக திரு ஆர் நடராஜன் கோவை, திரு எஸ் சுரேஷ் சேலம், டாக்டர் எஸ் கே முருகன் கம்பம், திரு ஆர் குமரகுரு வேலூர், டி கோவிந்தன் வேலூர், ரவிக்குமார் வேலூர், திரு கே ஆர் கௌரிசங்கர் பெங்களூர், திரு அரவிந்தராம் பெங்களூர், திரு ஜே கே மனோகரன் பெங்களூர், திரு கே ஆர் கௌரிசங்கர் பெங்களூர், அரவிந்தராம் பெங்களூர், ஜே கே மனோகரன் பெங்களூர்,
திரு சரவணன் திருப்பத்தூர், திரு சரவணன் திருப்பத்தூர். வணக்கம். ஐயா வந்து அக்குபஞ்சர் மருத்துவர், அக்குபஞ்சர் மருத்துவர். உங்களுக்கு எதனா அக்குபஞ்சர்ல சந்தேகம் இருந்தா தீர்த்து வச்சிருவாரு, சந்தேகம் கேட்கலாம். அடுத்ததாக திரு ஜோதிஷா ஆதித்யா பி சக்திவேல் கும்பகோணம் அவர்கள், ஆறாம் பாவம் அதன் முக்கியத்துவமும். இவர் வந்து கரெக்டா 10 நிமிஷம் தான் நான் பேசுவேன், கூட பேச மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாரு. இம்மானுவேல் அருள் சென்னை, இவர் வந்து மருத்துவ ஜோதிடம் பத்தி பேச இருக்கிறாரு. இவருக்கு அடுத்ததாக அவர் வருவார். திரு பி சக்தி வடிவேல் கும்பகோணம், ஆறாம் பாவமும் அதன் முக்கியத்துவமும். இந்த ஜோதிடக்கலையின் புதிய பரிணாம வளர்ச்சியான கேபி முறையினை எளிதாக கற்றுத்தந்த நமது ஆசான் ஜோதிட நல்லாசிரியர் ஏ தேவராஜ் ஐயா அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் முன்னிலை வைக்கும் பேராசிரியர் ஸ்ரீ ஏ ஆர் காசிலிங்கம் ஐயா அவர்களே, இந்த மாநாட்டிற்கு சிறப்பு விருந்தினராக சூழ்நிலை காரணமாக வர இயலாத ஜோதிஷ ஆச்சாரியா திரு வி கே சுவாமி ஐயா அவர்களே, மாநாட்டு அமைப்பாளர் ஜோதிஷ கலாநிதி சிம்மக்குரலோன் திரு பி எஸ் உதர்சன் ஐயா அவர்களே, மலர்குழு தலைவர் திரு எம் ஏகாம்பரம் ஐயா அவர்களே, மற்றும் என்னுடன் தேவராஜ் ஐயா அவர்களிடம் இந்த கேபி முறையினை பயின்ற அனைத்து ஜோதிட நண்பர்களே, மற்றும் எங்களுக்கு முன்பு பயின்ற எனது மரியாதைக்குரிய சீனியர் ஜோதிட பெருந்தகைகளே, மரியாதைக்குரிய விழாக்குழு உறுப்பினர்களே, மற்றும் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டு சிறப்பிக்க வந்திருக்கும் அனைத்து ஜோதிட பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் முதலில் எனது பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு ஜோதிட மாநாட்டில் உரையாற்றுவது இதுவே எனக்கு முதல் அனுபவமாகும். இந்த அரிய சந்தர்ப்பத்தினை எனக்கு அளித்த எனது ஆசான் திரு ஏ தேவராஜ் ஐயா அவர்களுக்கு மறுபடியும் நான் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். வெறும் ராசி நவாம்ச கட்டத்தை மட்டும் வைத்துக் கொண்டு பலன் கூறப்பட்ட பாரம்பரிய ஜோதிடத்தில் பலன்கள் மாறுபடுவதைக் கண்ட நமது மானசீக குரு திரு கே எஸ் கே அவர்கள் உபநட்சத்திர கணிதத்தை சிறப்பாக பயன்படுத்தி தெளிவாக பலன் கூறும் கேபி முறையினை கண்டறிந்தார். மாற்றம் என்பதே நிலையானது. ஒவ்வொரு துறையிலும் புதிய கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கப்பட்டு மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே உள்ளன. அதுபோல் கேபி முறையில் உள்ள சில குறைகளை நீக்கி மதுரையை சார்ந்த பிரசன்ன ஜோதிடமணி திலக்கி பாஸ்கரன் அவர்கள் கேபி முறையை கண்டுபிடித்து அதனை பயன்படுத்த ஆரம்பித்தார். அவரின் மாணவரான நமது ஆசான் திரு ஏ தேவராஜ் ஐயா அவர்கள் இந்த கேபி முறையினை மிகவும் எளிமையாக்கி பாமரனும் புரிந்து கொள்ளும் வகையில் உருவாக்கி நம்மை போன்ற அனைத்து சோதிடர்களுக்கும் விடிவெள்ளியாக ஒரு கலந்தரை விளக்கமாக திகழ்கிறார் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. என்னை பற்றி ஒரு சில அறிமுக வார்த்தைகளை தங்களுக்கு கூறிக்கொள்ள அனுமதி கோருகின்றேன். எனது பெயர் பி சக்தி வடிவேல். நான் கும்பகோணத்தை சேர்ந்தவன். எம்எஸ்சி கணிதம் மற்றும் மாஸ்டர் எம்எட் படித்து அரசு பணியில் ஆசிரியராக பணிபுரிந்து ஓய்வு பெற்றவன். சிறுவயது முதலே கால்பந்து வீரனாக பல போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி வாகை சூடியவன். விளையாட்டே எனது சுவாசமாக இருந்தது. 60 வயது வரை கால்பந்து போட்டிகளில் கலந்து கொண்டு சிறப்பாக ஆடியவன் நான். ஏன் இதனை கூறுகிறேன் என்றால், நான் பேசப்போகும் ஆறாம் பாவத்தின் தாக்கம் எனது ஜாதகத்திலும் அதிகம் உள்ளது. 96ஆம் ஆண்டு மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தில் டிப்ளமா ஸ்டாலஜி முடித்தேன். இருப்பினும் அப்போது பள்ளிப்பணி இருந்தமையால் சோதிடத்தில் முழுமையாக ஈடுபட முடியவில்லை. பணி ஓய்வு பெற்றதும் திரும்பவும் சோதிடத்தை ஆர்வமாக படிக்க ஆரம்பித்தேன். பாரம்பரிய ஜோதிடத்தில் வல்லவரான சமயபுரம் அருகிலுள்ள மாகாளிக்குடி தாமோதரன் சார் அவர்களிடம் சில ஆண்டுகள் பாரம்பரிய ஜோதிடம் கற்றேன். இருப்பினும் பலன் சொல்வதில் பல குழப்பங்கள் ஏகப்பட்ட சந்தேகங்களும் வருவதைக் கண்டேன். ஒரே மாதிரியான பலனை அனைத்து சோதிடர்களும் கூற இயலாத நிலை கண்டேன்.
இவ்வாறாக குழப்பத்துடன் இருந்த சமயத்தில் திரு தேவராஜ் ஐயா அவர்களது புத்தகம் ஒன்றினை படிக்கும் பாக்கியம் பெற்றேன். குழப்பம் தீர்ந்தது. உடனே தேவராஜ் ஐயா அவர்களிடம் சேர்ந்து கேபி முறையினை கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக பயின்று வருகிறேன். சிறப்பாக பலன் சொல்லி வருகின்றேன். ஜோதிடத்தில் பலன் கூற பல முறைகள் இருந்தாலும் அனைவராலும் ஒரே பலனை தெளிவாக கூறக்கூடிய ஒரே முறை இந்த கேபி முறையாகத்தான் இருக்கும் என்பதனை உணர்ந்து கோருகின்றேன். தேவராஜ் ஐயா அவர்கள் பழகுவதற்கு சிறந்த பண்பாளர். ஜோதிடத்தில் மாணவர்கள் எந்த வினா எழுப்பினாலும் தயக்கமின்றி சிரித்த முகத்துடன் பதில் கூறும் பாங்கு அவருக்கே உரியது. வயதில் சிறியவர், ஜோதிட அறிவில் பெரியவர். இதன் மூலம் தமிழகத்தில் உள்ள பல ஜோதிட முறைகளை பயன்படுத்தி வரும் அனைத்து ஜோதிட பெருமக்களுக்கும் ஒரு வேண்டுகோள் வைக்கின்றேன். அனைவரும் தங்கள் தயக்கத்தை விட்டுவிட்டு இந்த எளிமையான கேபி முறையினை தேவராஜ் ஐயா அவர்களிடம் பயின்று குழப்பமில்லாது தெளிவாக ஒரே மாதிரியான பலன் கூறும் பாங்கினை பெறுங்கள் என்று அன்புடன் வேண்டிக் கொள்கின்றேன். எனக்கு இங்கு தரப்பட்டிருக்கும் தலைப்பு 6ஆம் பாவமும் அதன் முக்கியத்துவமும். நான் இதனை பற்றி கூறப்போகும் கருத்துகள் எனது குரு திரு தேவராஜ் ஐயா அவர்களிடமிருந்து பெற்ற ஜோதிட அறிவில் விளைந்தவை என்பதனை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். பொதுவாக அதிக ஒருவர் ஜாதகத்தில் அதிக பாவங்கள், குறிப்பாக லக்ன பாவம் 6ஆம் பாவத்தை தொடர்பு கொண்ட நபர்களின் நடத்தை வித்தியாசமானதாக இருக்கும். பிறரை அடிமைப்படுத்துதல், கட்டுப்படுத்தி வெற்றி அடைதல், பொதுமக்கள் தொடர்பிலிருந்து விலகி தனித்து இருத்தல், எல்லா மக்களுக்கும் உள்ள பொதுவான சிந்தனையிலிருந்து மாறுபட்ட சிந்தனையில் இருத்தல், எவருக்கும் அடங்காமை, தான் செய்வது தவறு என்று தெரிந்திருந்தும் மற்றவர்களை பற்றி கவலைப்படாது அதையே திருப்பி செய்தல், சமூக கட்டுப்பாடுகளை மீறுதல் போன்ற குணங்களை கொண்டவர்களாக இருப்பார்கள். குறிப்பாக 7ஆம் பாவம் 6ஆம் பாவ தொடர்பு பெற்றால் கலத்திரத்திற்கு இது 12ஆம் பாவமாகவும் லக்னத்துக்கு வெற்றி ஸ்தானமாகவும் அமைவதால் இவர்கள் மனைவியை அடிமையாக வைத்திருப்பார்கள். எதிலும் மனைவி தனது கட்டுப்பாட்டுக்குள் இருக்க வேண்டும் என்று மனைவி மீது மிகுந்த ஆதிக்கம் செலுத்துவார்கள். பெரும்பாலும் மனைவி நோயாளியாக இருக்க வாய்ப்புண்டு. மற்றவர்கள் மீதும் இவர்கள் மிகுந்த ஆதிக்கம் செலுத்துவதால் இவருக்கு மறைமுகமான எதிரிகள் உருவாகுவார்கள். சொந்த பந்தங்கள் கூட இவரின் ஆதிக்க மனப்பான்மை கண்டு விலகி சென்று விடுவார்கள். இருப்பினும் இவர்களுக்கு நிலையான உத்தியோகம் இருக்கும். இவர்கள் எதிர்ப்பாளினர் மீது காதல் கொண்டாலும் அது ஆதிக்கம் செலுத்தும், அடிமைப்படுத்தும் காதலாகவே இருக்கும். மென்மையான உணர்வுகள் கொண்ட காதலாக இருக்காது. உறவுக்கு மட்டும்தான் பெண் என நினைப்பவர்களாக பெரும்பாலானவர்கள் இருப்பார்கள். அப்படியே காதலித்தாலும் இவர்கள் காதல் திருமணத்தில் முடியாது. ஏனென்றால் 6ஆம் பாவம் என்பது 7க்கு 12ஆம் பாவமாக அமைகிறது. எதிலும் முரட்டுத்தனமான அணுகுமுறை இவர்களிடம் இருக்கும். உறவினர்கள், நண்பர்கள் யாரிடமும் ஒட்டுதலாக இருக்க மாட்டார்கள். இவர்களுடன் மற்றவர்கள் ஜோடி சேர்வது கடினம். அப்படி கிடைத்தாலும் இவர்கள் ஆதிக்கம் செலுத்தும் குணத்தால் விலகி சென்று விடுவார்கள். இவர்கள் தனியாகத்தான் தென்படுவார்கள். ஆனால் எதிலும் வெற்றி பெறுபவர்களாக இருப்பார்கள். மிகவும் தைரியமானவர்களாக இருப்பார்கள். 5ஆம் பாவமும் செவ்வாயும் 6ஆம் பாவ தொடர்பு பெற்றால் இவர்கள் விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொண்டு அதில் சிறந்த வெற்றியாளர்களாக இருப்பார்கள். இது எனது ஜாதகத்தில் இருக்கிறது. இனி 12 பாவங்களும் 6ஆம் பாவத்தை தொடர்பு கொள்வதால் ஏற்படும் விளைவுகளை காணலாம். 1ஆம் பாவத்தின் 6ஆம் பாவ தொடர்பு யாரையும் அடக்கி ஆள வேண்டும் என்று எண்ணுபவராக இருப்பார். தனிமையை நாடுவார். பொதுஜன தொடர்பு இருக்காது. சிறிதளவு கடன் இருந்து கொண்டே இருக்கும். எப்போதும் வெற்றியாளர். நிரந்தர வேலை இருக்கும். உடலில் நோய் கிருமிகள் இருந்து கொண்டே இருக்கும். 2ஆம் பாவத்தின் 6ஆம் பாவ தொடர்பு பணமும் வைத்திருப்பார். அதன் மூலம் கடனும் வாங்குவார். சிறப்பாக பேசி வெற்றி அடைவார். 2வது சொத்து வாங்குவார். ஆனால் 6 என்பது இரட்டைப்படை என்பதால் இவருக்கு முகம், கண், பால், பல், வாய் சம்பந்தமான நோய்கள் வர வாய்ப்புண்டு. 3ஆம் பாவம் 6ஆம் பாவத்தை தொடர்பு கொள்வதால் மிகவும் தைரியமானவராக இருப்பார். சகோதரர்கள் மூலம் கடன் ஏற்படும், பகை ஏற்படும். பெரும்பாலும் தொலைத்தொடர்பு துறையில் அல்லது பத்திரப்பதிவு துறையில் பணியும் வாய்ப்பு கிடைக்கலாம். 4ஆம் பாவம் 6ஐ தொடர்பு கொள்வதால் 1க்கும் மேற்பட்ட சொத்துகள் வாங்குவார். உற்பத்தி துறை, கல்வித்துறையில், கல்வித்துறை போன்றவற்றில் நிரந்தர வேலையில் இருப்பார். ஆசிரியர் பணியில் இருந்தால் கண்டிப்பான ஆசிரியராக இருப்பார். காம்ப்ரமைஸ் செய்து கொள்ளும் ஆசிரியராக இருக்க மாட்டார். சொத்து வைத்துக் கொண்டு கடன் வாங்குவார். உறவினர்களிடம் பகை ஏற்படும். 5ஆம் பாவத்தின் 6ஆம் பாவ தொடர்பு உழைக்காமல் சம்பாதிப்பார். ஜோதிடத் துறையில் வெற்றியாளர்.
கலைத்துறை விளையாட்டுத் துறை போன்றவற்றில் வெற்றியாளராக இருப்பார் இதயம் சம்பந்தமான பிரச்சனை வரலாம் ஆரம்பாவம் ஆரை தொடர்பு கொள்ளதால் பிறரை மிரட்டி வேலை வாங்குவார் நிரந்தர வேலை உண்டு அதிகாரம் செய்து பிறரை வேலை வாங்குவார் அளவோடு கடன் வாங்குவார் எப்போதும் வெற்றியாளர் ஏழாம் பாவத்தின் ஆறாம் பாவ தொடர்பு மனைவியை அடிமையாக வைத்திருப்பார் இவருக்கு அதிக நண்பர்கள் இருக்க மாட்டார்கள் திருமண தடை உண்டு தொழில் கூட்டாளியால் வம்பு வழக்கு உண்டு மனைவி நோயாளியாக பெரும்பாலும் இருப்பார் செய்த தவறை ஒத்துக்கொள்ள மாட்டார் எட்டாம் பாவத்தின் ஆறாம் பாவ தொடர்பு திடீர் கடன் திடீர் நோய் திடீர் விபத்து வரலாம் கடினமான வேலைகள் செய்வார் மர்மஸ்தான சம்பந்தப்பட்ட நோய்கள் வர வாய்ப்பு உண்டு ஒன்பதாம் பாவத்தின் ஆறாம் பாவ தொடர்பு பாரம்பரிய நோய் வரும் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உண்டு மிக எளிதான வெற்றியாளர் ஆன்மீக துறையில் பணிபுரியும் வாய்ப்பு வரும் பத்தாம் பாவத்தின் ஆறாம் பாவ தொடர்பு தொழிலில் அந்தஸ்து கிடைக்கும் தொழிலில் வெற்றியாளராக இருப்பார் தொழில் மூலம் விரோதிகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு பதினோராம் பாவத்தின் ஆறாம் பாவ தொடர்பு நண்பர்கள் மூலம் கடன் வரும் பகையும் வரும் மருமகன் மருமகள் விரோதம் காட்டுவார்கள் பன்னிரண்டாம் பாவத்தின் ஆறாம் பாவ தொடர்பு முதலீடுகள் மூலம் ஆதாயம் அடைவார் ரகசிய வேலை தொடர்பான பணி செய்வார் முதலீடை வைத்து கடன் வாங்குவார் அடிக்கடி நோய்வாய்ப்பட்டு மருத்துவ செலவு செய்வார் என கூறி இந்த அரிய வாய்ப்பினை எனக்கு அளித்த நமது ஆசான் திரு தேவராஜ் ஐயா அவர்களுக்கு எனது நன்றியை மீண்டும் மீண்டும் தெரிவித்து விடைபெறுகின்றேன் வணக்கம் அண்ணன் மிக சுருக்கமாக பேசி பத்து நிமிஷத்துக்குள்ளே முடிச்சிட்டார்